ஹலோ காய்ஸ், பிக்பாஸோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த வாரம் ஃபுல்லாக இத்தனை நாளாக விஷ்ணுவும் அர்ச்சனாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் மாறுதலாக மாயாவும் தினேஷும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாங்க, மாயாக்கும் தினேஷுக்கும் தான் இன்னைக்கு சண்டை நடந்துச்சு ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில். இதுக்கு முக்கியமான காரணமாக என்ன இருந்துட்டு இருக்குதுன்னா, இவரு பூர்ணிமா கிட்ட பேச மாட்டார், இவரு பூர்ணிமா கிட்ட மாயாவை பேச விட மாட்டாரு அப்படின்ற ஒரு காண்டனாலே இந்த சண்டை நடந்திருக்கு. இவங்க இதெல்லாம் பண்றதுக்கு முக்கிய காரணமே பூர்ணிமாவை இவங்களோட பக்கம் கூட்டிட்டு வரணும் அப்படின்றதுனால தான் தினேஷ் கூட சண்டை போடுற. பழக்கம் அது அப்படின்னு பூர்ணிமா கிட்ட என்னென்னவோ சொல்றாங்க மாயா. இதெல்லாம் சொல்றதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அவங்கள ஒரு கில்ட் ஃபீல் ஆக்கி நம்ம வழிக்கு கொண்டுட்டு வந்து நிக்சனுக்கு அகைன்ஸ்டா பூர்ணிமா மாத்துறது மாயாவோட ஒரே வேலையா இப்போ அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. பூர்ணிமா மட்டும் இல்லாம மாயா அர்ச்சனா கிட்டயும் தினேஷை பத்தி பேசுறதுக்காக ட்ரை பண்ணாங்க. பூர்ணிமாவும் மாயாவும் பேசிட்டு இருக்கும் போது அர்ச்சனா அந்த வழியா வந்தாங்க. வந்த மாயா உடனே அர்ச்சனாவை பார்த்து, தினேஷை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அர்ச்சனா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவரு ரொம்ப நல்ல மனுஷன் தான், ரொம்ப கண்ணியமான ஒரு மனுஷன் தான், அப்பப்போ சண்டை வரும்போது ஏதோ நடுவுல மூட்டி விடுவாரு, அதுவும் ஒரு ஃபன்னுக்காக தான் பண்ணுவாரே தவிர வேற எதுக்காகவும் பண்ண மாட்டாரு, மத்தபடி எனக்கு தினேஷ் ப்ரோவை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. மாயாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம வாய் அடைச்சு போயிட்டாங்க. இந்த காண்டெல்லாம் சேர்த்து தான் இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல மாயா பயங்கரமா பிரச்சனை வாங்குறாங்க தினேஷ் கிட்ட. இவங்க கேம்ல தோத்துனால மாயா, மணி, தினேஷ் இவங்க மூணு பேரையும் கயிறு கட்டி போட்டாங்க. ஆனா இவங்க ட்ரைட் பண்ணதுனால தினேஷ் மேல கோவப்பட்டு மாயா உடனே இப்படியெல்லாம் டைட் பண்ணாதீங்க அப்படின்னு அவர்கிட்ட கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நான்சென்ஸ், நீ தான் நான்சென்ஸ், நான் தான் நான்சென்ஸ், ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி திட்டிக்கிட்டாங்க. மாயாக்கு தினேஷ் மேல காண்டோ இல்லையோ, ஆனா பூர்ணிமா மேல சம காண்டில் இருக்காங்க. என்னடா நம்ம இவ்வளவு பண்ணி இவ என்னடானா நிக்சன் கொடுக்க சப்போர்ட் பண்றாளே அப்படின்ற காண்டிலே எல்லாரு மேலயும் அந்த காண்டை காமிச்சிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆனா தினேஷ்லாம் இதை அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு, ஏன்னா அவருக்கு இதெல்லாம் சாதாரணமான விஷயம். எவ்வளவு அடிச்சாலும் திருந்தவே திருந்தாத ஜென்மங்கள் பல இருக்குது, அதுல முக்கியமான ஒண்ணு மாயா. ஆனா ஒன்னா உமன் சேஃப்டி, என் கையை டச் பண்றீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மென்னை எப்பவுமே வந்து டார்கெட் பண்ணி இந்த விஷயத்திலேயே அடிக்கிறது ரொம்ப ரொம்ப சீப்பான ஒரு பிஹேவியர். அதை தான் எப்பவுமே மாயா பண்ணிட்டே இருக்காங்க. தினேஷ் நார்மலா பண்ண ஒரு விஷயத்து கூட யூ ஷுட் நாட் டச் மீ அப்படின்னு டச் பண்றதை பத்தியே பேசுறாங்க மாயா. ரொம்பவே கேவலமா இருந்துச்சு கேட்கும் போது. அவர் சாதாரண ஒரு பண்ண விஷயத்த கூட உமன் ப்ராப்ளம் எப்பவுமே ப்ரொஜெக்ட் பண்றது மாயா மட்டும்தான் இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. அர்ச்சனா கிட்ட எப்படியாச்சும் தினேஷ பத்தி பேசி அவங்கள மாத்தலான்னு பார்த்தாங்க. ஆனா அர்ச்சனா சேவேஜா ஒரு ரிப்ளை கொடுத்துட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. பேக் டு பேக் பூர்ணிமாவும் சரி, அர்ச்சனாவும் சரி, தினேஷும் சரி மாயாக்கு பின்னாடி உத கொடுத்துட்டே இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதெல்லாம் தாங்கவே முடியாத மாயா என்ன பண்ண போறாங்க நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த மாதிரி பிக் பாஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.